ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தளபதியோட லியோ படத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புதிய சிக்கல் ஒன்று ஏற்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்த்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லியோ படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 19ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாகவே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்க்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. தேதி அறிவித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லியோ படத்துக்கு போட்டியாக அஜித்குமார் அவர்கள் நடிப்பில் உருவாக போகிற AK-62 தான் போட்டியாக வரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் AK-62 படத்தோட டேரக்டர் இப்போ வரைக்கும் யாருனே தெரியல. இதனால் போட்டிக்கு பார்த்தீங்கன்னா படம் வரவே வராது. இப்படி இருக்கையில் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய இந்தியன் 2 படம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ 20 நாள் கழித்து தான் இந்தியன் 2 படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இதனால் லியோ படத்துக்கும் இந்தியன் 2 ரிலீஸுக்கும் பார்த்தீங்கன்னா இடையில 20 நாள் இருக்குது. இந்த 20 நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா படம் எதிர்பார்த்த அளவுக்கு வசூல் செஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை, இல்லைனா இந்தியன் 2 ரிலீஸ் ஆகும்போது படத்துக்கு அதிக தியேட்டர் தேவைப்படும். இதனால் லியோ படத்தை எடுத்துட்டு இந்தியன் 2 போடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா படக்குழு இப்போது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்களாமா. ஆனால் இந்தியன் 2 படத்தை விட இப்போது அதிக எதிர்பார்ப்போடு இருக்கிற படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியோ படம் தான். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட பல மடங்கு வசூல் செய்யும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தகவலை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தளபதி பத்தின அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு அப்டேட்டோட பார்க்கலாம்.